ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபாஷ் ட்ரேட். இன்னைக்கு வந்து சன் டிவியோட ட்ரேட், நான் எப்படி என்ட்ரி ஆனேன் எக்ஸிட் ஆனேன் சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எந்த ஒரு ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் tradingview.com-ல போய் அது அந்த ட்ரேடோட சார்ட்டை வியூ பண்ணிட்டு தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இப்போ வந்து சன் டிவியோட சார்ட்டை நம்ம வியூ பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சன் டிவியோட சார்ட். இங்கே ஆல்ரெடி ஒரு சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ வந்து நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக டாப் ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். டாப் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த ரெண்டு ட்ரெண்ட் லைனும் வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சேனல் அப் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கேண்டில் வந்து பாட்டம் ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த், அதே மாதிரி நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த், நான் இந்த கேண்டிலை பார்க்கும்போது மார்ச் 25 அந்த மாதிரி டேட்டில் தான் நான் பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது கேண்டில் வந்து பாட்டம் ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆயிருந்துச்சு. பட் நான் அப்பயே பொசிஷன் எடுக்கலை, ஒரு 10 டேஸ் வந்து வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸாக்ட் பொசிஷன் வந்து ஏப்ரல் 6 அன்னைக்கு நான் என்னோடய ட்ரேடை வந்து எடுத்தேன். உங்களுக்கு நான் என்னோடய பொசிஷன் வந்து காமிக்கிறேன் எக்ஸாக்டாக நான் எங்கே எடுத்தேன்னு சொல்லிவிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன். ஏப்ரல் 6 அன்னைக்கு என்னோடய பொசிஷன் வந்து நான் எடுத்தேன். ஸோ இதான் என்னோடய எக்ஸாக்ட் பொசிஷன், நான் 6 அன்னைக்கு எடுத்தேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம் ட்ரெண்ட் லைன் கிட்ட வச்சுட்டேன். அதே மாதிரி என்னோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்னோடய டார்கெட் வந்து டாப் ட்ரெண்ட் லைன் கிட்ட எந்த கேண்டில் வந்து ஃபர்ஸ்ட் டச் ஆகுதோ அங்கே எக்ஸிட் ஆயிருக்கணும். பட் என்ன ஆச்சுன்னா மே மந்த் வந்து எலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துச்சு, டிஎம்கே வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா மார்க்கெட் வந்து நல்லா பீக்கில் போகும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா இந்த பெரிய ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், பேனிக் ஆகிட்டு நான் வந்து மே 10 அன்னைக்கே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா 6.95% ப்ராஃபிட்கே நான் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பட் அப்படி எக்ஸிட் ஆகாமல் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டாப் ட்ரெண்ட் லைனை வந்து டச் ஆகிருக்கும், அப்போ வந்து நான் எக்ஸிட் ஆகிருக்கலாம். பட் நான் பொறுமை இல்லாமல் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ நான் வந்து எக்ஸாக்டாக வந்து மே 10 அன்னைக்கு நான் வந்து எக்ஸிட் ஆனது. ஸோ உங்களுக்கு நான் என்னோடய ஜெரோதா அக்கௌண்ட்டில் போய் காமிக்கிறேன் எப்போ என்ட்ரி ஆனேன் எக்ஸிட் ஆனேன், என்னோடய ப்ராஃபிட் லாஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் சன் டிவி ஜெரோதா அக்கௌண்ட்டில் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து 100 குவான்டிட்டி வாங்கியிருக்கேன், 468 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். நான் வந்து செல்லிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 500. ஸோ என்னோடய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6.7%, மீன்ஸ் 3,140 ருபீஸ். ஸோ இதான் என்னோடய சன் டிவியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட். இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4. ஸோ இதான் என்னோடய சன் டிவியோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டு. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நான் எந்த ட்ரேட் எடுக்கிறேன் அதோட உங்களுக்கு வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.